ஏக ஆயிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நவீன் அண்ட் மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்ஆர்ஐ ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்க போது, சேரலாமா சேரக்கூடாதா, நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம போடலான்றதுக்காக இன்றைக்கி எடுக்கலாம்னு வந்து கிளம்பியிருக்கோம். நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்டில், அந்த ஹாஸ்டலோட ரிவ்யூ வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம காலேஜை பற்றி போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து நல்ல வியூஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. எல்லா பேரும் இதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அந்த என்ஆர்ஐ ஹாஸ்டல் எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து ஃபுல்லாக தெல்ல தெளிவாக நம்ம போட போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா, நான் எல்லாருடைய பேர்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதில் முக்கியமாக முகமது சைக்குன்றவர் தான் வந்து நெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் கமெண்ட்டில், இந்த மாதிரி ப்ளீஸ் டக்குன்னு போடுங்க ப்ரோ, வேமா போடுங்க ப்ரோன்ட்டு. அண்ட் கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண லாஸ்ட் ரெண்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னீங்க, நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, நான் வந்து ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து தரேன். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அந்த லிங்க் வந்து தரேன். ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், எந்த இடத்துலேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம நேராக பார்த்துட்ருக்கோம்ல, இதுதான் வந்து என்ஆர்ஐ ஹாஸ்டல். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எமரால் ஹாஸ்டல்லேருந்து அப்படியே ரைட் சைட் போனோம்னா நம்ம என்ஆர்ஐ ஹாஸ்டல் வந்துடும். என்ஆர்ஐ ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் லுக் இது என்ஆர்ஐ ஹாஸ்டலுக்கும் மற்ற எமரால்டு சஃபேர் ரூபி டைமண்ட் அந்த ஹாஸ்டலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து என்ஆர்ஐ ஹாஸ்டலில் பண்ணி தந்திருப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அப்படியே இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூம்லேயே ஏசி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஹாஸ்டலராக இருந்து நான் வந்து என்ஆர்ஐ ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுவீங்களே அந்த ஃபீஸையும் தாண்டி எக்ஸ்ட்ரா 25,000 ரூபா வந்து சேர்த்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ ஹாஸ்டலில் வந்து ரூம் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோவில் என்ஆர்ஐ ஹாஸ்டலில் வந்து நீங்கள் 25,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வந்து அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லிஃப்ட் கட்டிட்டுருக்காங்க என்ஆர்ஐ ஹாஸ்டலில், ஸோ அதனால் அந்த ஒர்க்ஸும் வந்து போயிட்டுருக்குது. அண்டு இங்கேயும் வந்து அதே தான், ஃப்ரீ வைஃபை எல்லா ஹாஸ்டல் மாதிரி, பட் இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து டவர் எதுவுமே கிடைக்காதாமா, அதாவது ஃபோன் கால் பண்ணோம்னா நிறையா லேக் அடிக்குது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் உங்களுக்கு இன்டர்நெட் கால்ஸு, ஆன்லைனில் வாட்ஸ்அப் கால் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கீழேயே வாட்டர் டாக்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழேயே வந்து சுடுதண்ணி எல்லாமே பிடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் இதுவரை பார்த்ததில் வந்து ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மேலோட்டமான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரூம்குள்ளே போய் அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நல்லா கிளியராக பார்த்துருவோம்.
ரெண்டு பேருக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து உங்கள் இந்த ரூமில் பண்ணி தந்துருப்பாங்க. அண்ட் இந்த ஹாஸ்டலே வந்து அநியாயத்துக்கு அமைதியாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹாஸ்டல் வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து ஆள் இருக்காங்க. என்னன்னா யாருமே ரூம் விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க, எல்லாருமே ரூம்குள்ளேயே இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு கொசு தொல்லை எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சூப்பராக வந்து அமைச்சு தந்திருப்பாங்க இந்த கொசுகளை எல்லாம். நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏசியிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏசி எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ரூம்ஸ் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக, அந்த ரெண்டு ரூம்ஸுக்கு ஒரு பாத்ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரூமை விட்டு ரொம்ப தூரம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிலாம் அவசியமே கிடையாது, அப்படியே பக்கத்துலேயே வெளியிலே தான் இருக்கும். பாத்ரூம்ஸ்லாம் வந்து நல்லா நீட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, தினமும் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ஆர்ஐ ஹாஸ்டலில் இருக்கிற ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கிளியராக பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கடுத்து அது பக்கத்தில் அட்டாச் பாத்ரூம் இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கேயே வந்து ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது, காமனான ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம போய் பார்த்துருவோம். இப்போ பார்த்த வர எனக்கு தெரிஞ்சு என்ஆர்ஐ ஹாஸ்டல் வந்து ஓகே தான், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹாஸ்டல் வந்து எந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து ஓகேவாக இருக்கும்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு, காலேஜுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ரூமுக்கு வந்துடுவேன், அந்த மாதிரி பசங்க எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்டலை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு இருக்கக்கூடாது, நான் மட்டும் தனியாக என் வேலை உண்டுன்னு நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்டல் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஹாஸ்டல் லைஃபை என்ஜாய் பண்ணணும், இந்த சினிமாலெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக பசங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலேஜ் சேர்ற பசங்க எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்டல் கண்டிப்பாக உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இங்கே அவ்வளோவா எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது, ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி பசங்க எல்லாருமே வந்து நீங்கள் எமரால்டோ, சஃபேரோ, ரூபியோ அந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை, எல்லாரும் பே பண்ணுற மாதிரி நார்மல் ஹாஸ்டல் ஃபீயை நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என்ஆர்ஐ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குன்னு தனியாலாம் அவங்க வந்து ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஐஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல என்ஆர்ஐ ஹாஸ்டல் வந்து வ்ளாக் வந்து போடுங்கன்னு சொன்னதால போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றத வந்து நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து சொல்லலாம், அண்ட் கமெண்ட்ஸ்லயும் வந்து நீங்க சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருப்போம். டாடா, பை பை.